இன்றைய நிகழ்வில் மணிப்பூரி சுதந்திர போராட்ட வீரர்களான திகேந்திரஜித் சிங், தாங்கள் ஜெனரல் ஆகியோரை நினைவு கூறுவோம். பிரிட்டிஷாரால் 1891 ஆகஸ்ட் மாதம் இதே 13 தூக்கிலிடப்பட்ட தியாகிகள் இவர்கள். 1891 நடந்த ஆங்கிலோ மணிப்பூர் போரில் மணிப்பூரை பாதுகாத்த வீரர்களாக திகேந்திரஜித் சிங்கும் தாங்கள் ஜெனரலும் விளங்கினர். சந்திரகீர்த்தி, சிங்கதம் சானு, கௌஜேஸ்வரி தேவி ஆகிய மணிப்பூர் மகாராஜா தம்பதிகளுக்கு 1858 பிறந்தவர் திகேந்திரஜித் சிங் ஆவார். 1820 நடந்த முதல் ஆங்கிலோ பர்மிய போரில் பிரிட்டிஷார் மணிப்பூரின் ராஜ குடும்பத்திற்கு பர்மியர்களிடமிருந்து தங்கள் சாம்ராஜ்யத்தை பெற உதவி செய்தனர். அதன் விளைவாக பிரிட்டிஷாரால் பாதுகாக்கப்பட்ட பிரதேசமாக மணிப்பூர் 1835 முதல் விளங்கி வந்தது. பிரிட்டிஷாரின் அரசியல் முகவர் ஒருவர் மணிப்பூரில் நிலை கொண்டிருந்தார். மணிப்பூரின் நிர்வாகத்தில் பிரிட்டிஷாரின் இடையீட்டை திகேந்திரஜித் சிங் விரும்பவில்லை. மணிப்பூரிலிருந்து பிரிட்டிஷாரை வெளியேற்றி மீண்டும் சுதந்திர நிலையை மணிப்பூருக்கு கொண்டு வர அவர் முடிவு செய்தார். அவரது சகோதரரான குலச்சந்திர சிங் அவர்களின் ஆட்சியில் அடுத்த வாரிசாக இளவரசராக திகேந்திரஜித் பிரிட்டிஷாருக்கு எதிரான மணிப்பூரிகளுக்கு தலைமை வகித்தார். மார்ச் 24 நடந்த ஆங்கில ஆக்கிரமிப்பை தொடர்ந்து ஆங்கில சிறை கைதிகளை தூக்கிலிட தாங்கள் ஜெனரல் ஆணை பிறப்பித்தார். மணிப்பூரில் திகேந்திரஜித் அவர்களின் எழுச்சியை பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் ஒரு அச்சுறுத்தலாகவே கருதியது. லான்ஸ்டன் பிரபு 3 படைத்திருப்புகளை குஹிமா, சில்சார், தாமுவிலிருந்து மணிப்பூரை நோக்கி அனுப்பினார். தங்களது தாய் நிலத்தை காப்பதற்காக மணிப்பூரிகள் மிகவும் தைரியமாக திகேந்திரஜித் அவர்களின் தலைமையில் போராடினர். ஆனால் பிரிட்டிஷார் வைத்திருந்த ஆயுத பலத்துக்கு எதிராக அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. 1891 ஏப்ரல் மாதம் 27 மணிப்பூரை பிரிட்டிஷார் கைப்பற்றினர். திகேந்திரஜித்தும் மணிப்பூரின் தலைவர்களும் தலைமறைவாயினர். எனினும் 1891 மே மாதம் 23 திகேந்திரஜித் கைது செய்யப்பட்டார். திகேந்திரஜித் அவர்களும் தாங்கள் ஜெனரல் ஆகியோர் இம்பாலில் போலோ மைதானத்தில் 1891 ஆகஸ்ட் 13 மக்களின் முன்னிலையில் தூக்கிலிடப்பட்டனர். விடுதலைக்கு பிறகு அந்த மைதானம் வீர் திகேந்திரஜித் பூங்கா என்று பெயரிடப்பட்டது. தியாகிகளுக்கான ஸ்தூபி ஒன்றும் அங்கே எழுப்பப்பட்டது. இம்பால் கடைப்பகுதியின் வடக்கு பகுதிக்கு தாங்கள் பஜார் என்று தாங்கள் ஜெனரலின் பெயர் வைக்கப்பட்டது. இந்த மண்ணின் தைரியமிக்க மைந்தர்களுக்கு வீர வணக்கங்கள். அடுத்ததாக தியாகி தலேல் சிங் அவர்களை நினைவு கூறுவோம். 1924 ஆகஸ்ட் மாதம் இதே 13 இவர் காலமானார். பஞ்சாபின் ஹோஷியார்பூர் மாவட்டத்தில் 1899 பிறந்தவர் தலேல் சிங். மாநிலத்தின் அகாலி நடவடிக்கைகளில் பங்கெடுத்தார். மக்கள் கூடி பிரார்த்தனை செய்வதற்கு பிரிட்டிஷார் தடை விதித்ததை எதிர்த்து 1924 நாபாவில் ஜெயித்தோ குருத்வாராவை நோக்கி சீக்கியர்கள் நடத்திய 7 அமைதி பேரணியில் தலேல் சிங் இணைந்தார். பேரணி ஜெயித்தோவை அடைந்தபோது குருத்வாராவிற்கு நுழைய காவல்துறை அனுமதி தராமல் தடுத்தது. சிலரை கைதும் செய்தது. கைது செய்யப்பட்டவர்கள் ஒருவர் தலேல் சிங். இவர் நாபா சிறையில் வைக்கப்பட்டார். சிறைவாசத்தின் போது நிகழ்ந்த சித்திரவதைகளால் 1924 ஆகஸ்ட் 13 இவர் காலமானார். மண்ணின் வீரம் மிகுந்த மைந்தரான தலேல் சிங் அவர்களுக்கு நாம் வீரவணக்கம் செலுத்துவோம். அடுத்ததாக சுதந்திர செயற்பாட்டாளர் துவாரகாதாஸ் அவர்களை நினைவு கூறுவோம். 1942 இதே ஆகஸ்ட் 13 தியாகியானவர் இவர். மகாராஷ்டிராவின் நாக்பூரில் 1898 பிறந்தார் துவாரகாதாஸ். 1942 ஆகஸ்ட் 13 நடந்த வெள்ளையனே வெளியேறு பேரணியில் இவர் கலந்து கொண்டார். காலனி ஆட்சிக்கு எதிராக முழக்கமிட்டுக் கொண்டு நாக்பூர் தெருக்களில் நடந்த ஆயிரக்கணக்கானவர்களில் துவாரகாதாசும் ஒருவர். பேரணி நடந்த நாக்பூரின் பல இடங்களில் போராட்டக்காரர்களை நோக்கி பிரிட்டிஷ் காவல்துறை சுட துவங்கியது. 50 மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். 17 பேர் அதே நாளில் கொலை செய்யப்பட்டனர். போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டவர்களுள் துவாரகாதாசும் ஒருவர். இந்த மண்ணின் தைரியம் மிகுந்த வீர மகனுக்கு நாம் வீரவணக்கம் செலுத்துவோம். அடுத்ததாக தியாகி லோக்குன் சிங் அவர்களை நினைவு கூறுவோம். 1857 நடந்த முதல் இந்திய விடுதலை போரில் கலந்து கொண்டவர் இவர். கம்பெனி துருப்புக்களுக்கு எதிராக நடந்த தாக்குதல் ஒன்றில் சிங் அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டார். பிரிட்டிஷ் அதிகார வர்க்கத்திற்கு எதிராக கலகம் செய்ததற்காகவும் கம்பெனி படையிலிருந்து விலகிச் சென்றதற்காகவும் இவர் குற்றம் சாட்டப்பட்டார். ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டு
அந்தமான் தீவுகளுக்கு 1858 ஏப்ரல் மாதம் நாடு கடத்தப்பட்டார். சிறையில் இருந்த காலத்திலேயே 1858 August 13 இவர் அமரரானார். மண்ணின் வீரம் மிகுந்த இந்த மைந்தருக்கு நாம் வீரவணக்கம் செலுத்துவோம். நாளை மற்றும் ஒரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.